ரேச்சல், சைமன், ரெண்டு பேரும் ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாங்க வாங்க, வந்து நில்லுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பலாம். அம்மா, அடுத்த காலையில எழுந்ததும் ப்ரே பண்ணி பைபிள் ரீட் பண்ணியாச்சே, திரும்ப ஏம்மா? அம்மா, ஸ்கூல் பஸ் வந்துட போகுதும்மா, கிளம்பட்டுமாம்மா? ஸ்கூல் பஸ் வரதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. உங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி உங்க பாதுகாப்ப தேவ கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டு போனாதான் நான் நிம்மதியா வேலை பார்க்க முடியும். வாங்கடா, ப்ரேயர் பண்ணலாம். பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அலுவலக வேலைக்காக வெளியூர் போயிருக்கிற என் கணவருக்கு போதுமானவரா இருங்க, எங்களை காத்து வழி நடத்துங்க. ஆமேன். வீட்டு சாவிய பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க கதவு திறந்து தருவாங்க. கவனமா இருங்கடா, ஹோம்வொர்க் பண்ணுங்க, சரியா? அம்மா கால் பண்றேன். பை பை. பை மம்மி. பை. கதவை திறந்தாச்சு, உள்ள வாங்க. என்ன சைமன், இது உன் ட்ரெஸ் இப்படி அழுக்காயிருக்கு? ஆண்டி, இவனுக்கு ஸ்கூல்ல யாரும் ஒரு ஃப்ரெண்ட் இவனை கீழே தள்ளி போட்டுட்டாங்களா? ஐயோ, எங்கேயாவது அடிபட்டிருக்கா? வலிக்குதா சைமன்? இல்ல ஆண்டி, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். நீ ஆண்டா அவனை பதிலுக்கு அடிக்கல? இல்லடா, பதிலுக்கு பதில் யாரையும் அடிக்க கூடாது, எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. அவன் என் ஃப்ரெண்டுடா. நல்ல ஃப்ரெண்டு, உன்னால அடிக்க முடியாட்டி அவனை கடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு? டேய், என்னடா இது, இப்படியாடா நான் உனக்கு சொல்லி தந்து வளர்க்கறேன்? வேற அவன் என் ஃப்ரெண்ட கீழே தள்ளி விட்டுருக்கான், அவனை சும்மா விடலாமா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை? இதெல்லாம் தப்புடா, நீங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள் தான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எ ஃப்ரெண்ட் லவ்ஸ் அட் ஆல் டைம்ஸ்னு பைபிள் சொல்லுதுடா. சிலுவையில் அறைந்தவர்களையே மன்னித்த இயேசுவோட பிள்ளைகள் நாம். எல்லாரையும் மன்னிக்கவும் அன்பு செய்ய சின்ன வயசுல இருந்தே கத்துக்கணும். சாம், நீ இந்த புரியுதா? ஓகே மம்மி. ரேச்சல், சைமன், யூனிஃபார்மை மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மம்மி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நானும் சாமும் வீட்டுக்கு கிளம்புறோம், சரியா? ஓகே ஆண்டி. அக்கா, இது என்ன நோட்டீஸ்னு பாரு, உனக்கு தான் தமிழ் வாசிக்க தெரியுமே. இது நேத்தே நான் பார்த்தேன், இங்கதான் இருந்து குடு பாப்போம். எங்கள் கடையில் நாளை மாலை சரியாக 5 மணிக்கு 200 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குவோருக்கு 200 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கொடுக்கப்படும். 200 ரூபீஸ்க்கு சாக்லேட் வாங்க, 200 ரூபீஸ்க்கு பிரைஸா? சூப்பர். நேத்துக்குள்ள நோட்டீஸ். இப்ப எத்தனை மணி அக்கா? 4:30 அக்கா. நாம அந்த கடையில சாக்லேட் வாங்க போலாமா? 200 ரூபாய் எங்கடா இருக்கு அக்கா? மறந்துட்டியா, அப்பா பிசினஸ் ட்ரிப் போகும்போது ஆளுக்கு 200 ரூபீஸ் கொடுத்துட்டு போனாங்களே. சரி இரு, எனக்கும் ஒரு ரெக்கார்ட் நோட் வாங்கணும், மம்மி கிட்ட கேட்டுட்டு போலாம். ஹலோ மம்மி, எப்படிடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமா மம்மி, ஆண்டி எல்லாம் எடுத்து தந்துட்டு இப்போதான் போனாங்க. நான் வர இன்னும் 1 hour ஆகுமே. மம்மி, எனக்கு ஒரு ரெக்கார்ட் நோட் வாங்கணும், நானும் தம்பியும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாமா? ரெக்கார்ட் வாங்க, மம்மி வந்தா தானே பணம் தர முடியும். இல்ல மம்மி, டாடி தந்த 200 ரூபீஸ் இருக்கு. அப்ப சரி, ஓகே, ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வாங்க, சரியா? குடு குடு மம்மி, எனக்கு சாக்லேட் வேணும். டாடி வரும்போது வாங்கிட்டு வருவாங்கடா.
ப்ளீஸ் மம்மி. சரி சரி, அக்கா கூட போய் வாங்கிட்டு வா, கவனமா போயிட்டு வாங்க. ஐயோ போச்சே, ஐயோ போச்சே, என் பணம் வாலெட் மொபைல் எல்லாமே போச்சே இயேசுவே. நான் என்ன பண்ணுறது இயேசுவே? நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட கையில் காசு இல்லையே, பஸ்ஸில் போட கூட காசு இல்லையே இயேசுவே. நான் என்ன பண்ணுறது? ஐயோ இந்த நிலம் இப்படி ஆயிட்டே. அங்குள் என்ன ஆச்சு? என் பணத்தையும் மொபைலையும் பஸ்ஸில் யாரோ திருடிட்டாங்கம்மா. டிக்கெட் வாங்க கூட காசு இல்லைம்மா. கண்டக்டரை இறக்கி விட்டுட்டாருமா என்ன? இனி எப்படிமா நான் ஊருக்கு போவேன்? தெரியாம தவிக்கிறேம்மா. அங்கிள் இந்தாங்க இந்த 200 ரூபாய் வச்சு உங்க ஊருக்கு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி. உன் அட்ரஸ் இல்ல நான் மொபைல் நம்பரை சொல்லு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் நான் இந்த பணத்தை திரும்ப அனுப்பிடுறேன். இல்ல அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். ஓ நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. உங்கள் அம்மா அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. தேங்க்ஸ்மா. காட் பிளெஸ் யூ. அக்கா, உன்கிட்ட இருந்து 200 ரூபீஸையும் கொடுத்துட்டியே, இனி எப்படி ரெக்கார்ட் நோட் வாங்குவ? அதுதான் உன்கிட்டே இருக்கே. ஆசை தோசை நான் தரமாட்டேன். நான் புதிய கடையில் போயிட்டு சாக்லேட் வாங்க போறேன். நீ வீட்டுக்கு போ. அங்கிள் மணி அண்ணா. ஏண்டா உங்க வீட்டில் கிளாக் இல்லையாடா? இது என்ன மணிக்குண்டா? மணி பார்க்கத்தான் என் கடைக்கு வந்தியா? ஓடி போயிடு. இல்ல அங்கிள், பிளீஸ் டைம் சொல்லுங்க. 5 மணி ஆயிடுச்சா? ஆமா கரெக்டா 5 மணி தான். இப்ப அதுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை அங்கிள், கொஞ்சம் சாக்லேட் வாங்கணும் அவ்வளோதா. அப்படியா தம்பி, அதை முதலே சொல்லக்கூடாதா? அப்போ 2 டைரி மில்க், 1 கிட் கேட் கொடுங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 2 டைரி மில்க்கு, 1 கிட் கேட்டு, மொத்தம் 180 ரூபா ஆச்சு தம்பி. 200 வரணுமே அங்கிள். 20 ரூபீஸ்க்கு ஏதாவது சின்ன சாக்லேட் கொடுங்க. சின்ன சாக்லேட்டா? இந்தா இந்தா இந்தாங்க காசு. ஓகே தம்பி பாப்போம். பாக்குறதா? பிரைஸ் கொடுங்க அங்கிள். பிரைஸா? இது மளிகை கடைடா. நான் என்ன லக்கி டிரா வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதான் சாக்லேட் கேட்டா கொடுத்தாச்சு இல்ல, எடுத்துட்டு போக வேண்டியதானே. அங்கிள் 5 மணிக்கு சாக்லேட் வாங்கினா 200 ரூபீஸ் ப்ரைஸ் கொடுக்கறதா நோட்டீஸில் போட்டிருக்கேன். அதை கொடுங்க அங்கிள். டேய் தம்பி, நோட்டீஸை நல்லா படித்து பார்த்துட்டு சொல்லிடா, இல்லை என்ன போட்டிருக்குன்னு. நாளைக்கு 5 மணிக்கு 200 ரூபீஸுக்கு சாக்லேட் வாங்கினா 200 ரூபீஸ் ப்ரைஸ் கொடுக்கறதா போட்டிருக்கு. நாளைக்குன்னு தானே போட்டிருக்கு? நீ இன்னைக்கு கேட்டால் எப்படி கிடைக்கும்? நாளைக்கு 5 மணிக்கு போடா போ. ஓடுற சைமன், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுற? ஹே ரேச்சல், என்னம்மா ஆச்சு நீ சொல்லுமா? அம்மா, இந்த நோட்டீஸ்ல நாளை மாலை 5 மணிக்கு 200 ருபீஸ் சாக்லேட்ஸ் வாங்கினா 200 ருபீஸ் ப்ரைஸ்னு போட்டிருக்கே. இதை பார்த்து சைமன் போய் அந்த கடையில் சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கான். அண்ணா கடைக்காரன் நாளைக்கு தான் போட்டிருக்கு, இன்னைக்கு வந்து நிற்கிறேன்னு என்னை திட்டி அனுப்பிட்டாரு. குடுடா அந்த நோட்டீஸை. டேய் என்னடா இது, இதுல டேட் எதுவுமே போடலையடா. அந்த கடைக்காரர் உங்களை நல்லா சீட் பண்ணிருக்கிறாரு. நீ நாளைக்கு போய் நின்னாலும் அடுத்த நாளைக்கு வான்னு சொல்லுவாரு. சரி ரேச்சல், நீ ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டியா? எழுத தொடங்கலையா? அம்மா, நான் கடைக்கு போக வழியில ஒரு அங்கிள் வாலெட் மொபைல் எல்லாம் தொலைச்சிட்டு ஊருக்கு போக பணம் இல்லாம அழுதுட்டு நின்னாங்க. நான் அவங்க கிட்ட அந்த 200 ருபீஸ் கொடுத்தேம்மா. குட் கேர்ள், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு வேதம் சொல்லுது.
நம்மால முடிஞ்ச உதவிய தேவையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். ரேச்சல், நீ நல்ல காரியம் பண்ணிருக்கமா, குட் கேர்ள். டே சைமன், நீயும் உங்ககிட்ட இருந்த 200 ரூபாய அக்காக்கு ரெக்கார்ட் நோட் வாங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தா அதுவும் தக்க சமயத்துல செய்யப்பட்ட ஒரு நல்ல காரியமா இருந்திருக்கும். நீ என்னடானா, உனக்கு ஹெல்ப் பண்ண கிடைச்ச சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டு இப்படி ஏமாந்து போய் நிக்கிற. அது மட்டும் இல்லடா, நாளை நாளை டுமாரோ டுமாரோ அப்படிங்கிறது ஒரு முடிவே இல்லாதது. அதனால நீங்கெல்லாம் இப்ப படிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, பிரேயர் பண்றது, இப்படி எந்த காரியத்தையும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாம அன்னைக்கே செய்திடணும், சரியா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க செய்யணும். சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே செய்து வாழ பழகிட்டீங்கன்னா நீங்க உங்க இளம் வயதுல தேவனுக்கு சாட்சியா இருப்பீங்கடா. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் பிடிச்சவங்களா, இந்த சமுதாயத்துக்கு தேவனை பிரதிபலிக்கிறவங்களா இருப்பீங்க. செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம் மம்மி. நாளை நாளை நாளை, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற தேவன் இன்று உங்கள் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு இலவசமாய் கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வர, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள இன்னும் என்ன தயக்கம்? நாளை நாளை என்று ஏன் இன்னும் தாமதிக்கிறோம்? ஏன் நாட்களை தள்ளி தள்ளி போடுகிறோம்? சிந்திப்போம் சகோதர சகோதரியே. 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூவுலகில் அவதரித்து நமக்கு இரட்சிப்பை கொண்டு வந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல வேளையிலே நம்மை நாமே அவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பாவங்களை விட்டு மனந்திரும்புவோம். நம் நடுவிலே உலாவுகிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். அவரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவோம். நாளை 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 என்று நாட்களை வீணடிக்காமல் தேவனுடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளாவோம். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். வாய்ப்புகளை நழுவ விடாதீர். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.